வெல்கம் டு ஃபுட் மசாலா. என் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, அது அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஒரு டேஸ்டான ஒரு சப்மரீன் ரெசிபி தான் காட்ட போகிறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் ரெஸ்டோரண்ட் டேஸ்டில் தான் இருக்கும். பாருங்க இந்த பண்ண நல்ல உள்ள ஜூசியா. சிக்கன் ஃபீல் தான் போட்டிருக்கேன். இந்த பண்ணை நீங்கள் வந்து வீட்லேயும் செஞ்சு எடுக்கலாம், இல்லாட்டி சூப்பர் மார்க்கெட்லேயும் வாங்கி எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம். இதுக்கு நான் 100 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் மேரினேட் பண்ணிக்கிறோம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸும், 1 டீஸ்பூன் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1 30 மினிட்ஸ் அப்படியே வைக்க வேணும். இப்போ நாங்கள் ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கேன், அதில் நான் ஆயில் போட்டு ஹீட் ஆன பிறகு சப் பண்ண கார்லிக் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசம் வரத்துக்கு இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதோட சப் பண்ண வெங்காயமும் சேர்த்துக்கினேன். இதுக்கு 1 மீடியம் வெங்காயத்தை எடுத்துருக்கேன். நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து நல்லா டெவல் மாதிரி ஃப்ரை ஆகிடணும். இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். அது பிறகு அதில் 1 டேபிள்ஸ்பூன் துண்டு மிளகாயும், 1 டீஸ்பூன் மிளகும், 1 டீஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு நான் கேப்சிகம், 1 கேப்சிகம் எடுத்துருக்கேன், அதையும் இதே மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறோன்னா. அதாவது கறி மிளகாய் 1 எடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க டைமோ பண்ணலையும் இதே மாதிரி தான் எல்லாம் சேர்த்துருப்பாங்க. இந்த மாதிரி சில்லி எல்லாம் தான் சேர்த்துருப்பாங்க. அதோட 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா தான் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்க இப்படி தான் இருக்கணும். இப்படி ஒரு பேனை சூடாகின பிறகு அதில் பட்டர் போட்டு ஹீட் பண்ணணும். அதுக்கு நாங்கள் வெட்டின பன்னை இப்படி இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கிறணும்.
இப்போ நீங்கள் குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு நான் மயனைஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட மற்ற சைடுக்கும் நல்லாவே போட்டுக்கொள்ளலாம். இப்போ ஃபில்லிங்கை வச்சு அழகாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ நான் அதுக்கு மேலே அனியன் பீசஸ் வைக்கணும். மிச்சம் வைக்காமல் கணக்காக வச்சிங்கன்னா இப்போ நல்லாயிருக்கும். அப்புறம் டீ ஸ்லைசஸ் அதையும் சேர்த்துக்கணும். அதுக்கு மேலே லெட்யூஸ் அதையும் வைக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் பேனில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டு அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகும். ஒன்று நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி அதை சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா சூடாக நல்லாயிருக்கும். சீஸும் ஓரளவு நல்லா மெல்ட் ஆகிருக்கும். இந்த சப்மரின் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் அனுப்பலாம். கட்டாயமாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.